பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்தனை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை. ஏலியன் பிளேன் கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா அது? இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. குளோப் நெக்சஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுமைக்காக வணங்குகிறேன். அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளையில் சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டமாண்டு விசில் அடிச்சிருக்கிறேன், மண்ணில் குமிச்சு போட்டு உக்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன். இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு, இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன். ஒரு பாடகனாக, ஒரு கூத்து கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். அடுத்து இசையமைப்பாளரும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம், இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டுறேன். கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன், ரசிகர்களை வேண்டிக்கிறேன். சிறப்பான ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குளோப் நெக்சஸ். இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பாதை, சரியான பாதை. இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா, நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்சஸ் நிறுவனம். இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு வாங்க. இதில் முதல் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தோட பேர் என்ன, எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா பாடுவேன், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ இந்த தருணத்தில் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கான தருணம், குவஸ்டன்ஸ் ஆர் ஓவர் டு ப்ரெஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த தருணத்தில் கேட்கலாம். இல்லை அங்கேயே உட்காந்துருங்க, அப்படியே பண்ணலாம். இல்லை இது கதை ஏதாவது ப்ரொடியூசர் கிட்ட கம்பெனியில் சொன்னீங்களா, அவங்க ஏற்றுக்கலையா? திடீர்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன். நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன், நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன். நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம். நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவன். நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம். அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க, சைல்டு ஆர்டிஸ்ட், டீனு, சீனியர் ஆர்டிஸ்ட், சிங்கரு, சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க. இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி 5 லட்சமாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை ஒவ்வொரு கேட்டகரிக்குமே 5-5 லட்சம் ரூபா ப்ளஸ் டைட்டில் வின்னராக வரவங்களுக்கு தான் அது 5 லட்சம் ரூபா ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மூவியில் நடிக்க குறைய சான்ஸும் தரும். ஆனால் சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், அதில் 4 வராது, ஒரு ப்ரைஸ் தான். அதில் ஆனால் 1 லேக் ஒரே ப்ரைஸ் வின்னர், 1 லேக் ப்ளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம். எங்களோட ப்ரொடக்ஷனில் வர மூவிஸில் அவங்களுக்கு சான்சஸ் உண்டு. இல்லை சார், அது வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி ப்ரொடியூஷன் கம்பெனி கூட வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். ஸோ அந்தந்த படத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். ஸோ யாருக்கும் வந்து திறமை வந்து நாங்கள் ஒதுக்கிட மாட்டோம், எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீசன் 2 இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. இது எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறீங்க? ஏன்னா ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன், அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமாக மின்றாங்க. நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்சஸ்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களுக்கு காட்டுவீங்க,
ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு, இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறீங்க? அதுதான் சார், இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, குளோப் நெக்ஸஸோட யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமாக ஃபினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதில் எப்படி பண்ண போகிறோம் என்னென்ன இது இருக்குது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சோசியல் மீடியாவில் தான் சார் இன்றைக்கி எல்லாமே போயிட்டுருக்கு, நீங்களே சோசியல் மீடியா தான் கூப்பிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோசியல் மீடியாவில் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு, அவன் ஆல்ரெடி யூடியூப்லேயே ஃபேமஸாக இருக்கானே, இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான்? இல்லை சார், சோஷியல் மீடியாவில் போடுறானா அப்படி இல்லை சார், நம்ம பண்ணுற ஈவெண்ட்டில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களே திருப்பி சோஷியல் மீடியாவில் போடல, ஆக்சுவலாக நான் அதுக்கு சொல்ல வரல, ஆல்ரெடி அவங்க ஃபேமஸாக இருக்காங்களேன்னு சொல்ல வரேன். இப்போ இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க, டிக்டாக்ல இருந்தாங்க, அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் எதில் போடுவீங்கன்னு கேட்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்லை சார், அந்த ப்ரோக்ராமை யூடியூப்பில் போடுவோம், படம் எடுக்கிறது அவங்க வின் பண்ணுறது எல்லாமே படத்தில் சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம ஃபைனல் ஈவெண்ட்டை யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் அதை பற்றி எப்படின்னு சொல்லிடுவோம். இந்த இந்த இதில் எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராமில்? உங்கள் குளோபல் நெக்ஸஸில் ரிஜிஸ்டர் பண்ணுற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் மொத்த பேரும் கொடுப்பீங்களா? அதுதான் சார், இப்போ நம்ம ரெண்டு ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருன்னா ப்ரொடக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, டைரக்ஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் நாங்கள். இந்த இதில் ஸ்னேகாவோட பங்கு வெறும் அம்பாசிடர் மட்டும்தானா, இல்லை அவங்க படத்தில் நடிக்க போகிறாங்களா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கான அம்பாசிடர் ப்ளஸ் ஃபினாலி ஈவெண்ட்டுக்கு மேம் கண்டிப்பாக வருவாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்கலாமே, கூப்பிடல, அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல அவங்களுக்கு டைமிங் இல்ல, அதனால வரல. அடுத்தடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க, ஃபைனல் ஈவென்ட்ல கம்பல்சரி அவங்க இருப்பாங்க மேம். வீடியோ டன்னுங்களா?